ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரக்ஷோதயாத் ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் பிரம்ம முகூர்த்தத்துடைய சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட ஓரளவு நம்ம நிகழ்ச்சியில் வந்து இடையில பார்த்தோம். பொதுவாகவே கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாராக இருந்தாலும் மருகி உருகி தவிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாங்க. எல்லோருக்குமே நல்ல நேரம் அல்லது நல்ல காலம் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கோம். அதனால் வந்து இந்த வயசில் வந்து தேவையில்லாத முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். தேர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக சோர்வு அடைவது நியாயமில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது நம்ம எத்தனை கடந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சாதாரண படிப்பில் இருப்பாங்க, மிதமான படிப்பில் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து அனுபவப்பட்டு எவ்வளவோ முறையில் வந்து ஜெயிப்பாங்க. நான் கூட கடந்த வருஷம் நாகர்கோயிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தில் வந்து சொற்பொழிவாளராக போயிருந்தேன். அந்த சொற்பொழிவில் சொல்லக்கூடியது, ஒரு ஒரு வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் அல்லது 55 பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன தான் நீங்கள் முக்கிய முக்கிய படித்தால் கூட அந்த 55 பேரத்தில் 3 பேர்த்து மட்டும்தான், அதால் முதல் பரிசு, இரண்டாவது பரிசு, மூன்றாவது பரிசுன்னு ஒரு சின்ன கோப்பையை கொடுத்து நம்ம அவங்களை வந்து உற்சாகப்படுத்துகிறோம். அந்த 3 பேரை உற்சாகப்படுத்திட்டு மீதி இருக்கிற 47 பேரை நம்ம வந்து நடுத்தரவு நிறுத்துற மாதிரி ஊக்கப்படுத்தாமல் இருக்கிறோம் இல்லையா, அதுவே ஒரு குறை தான். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஆசிரியராக இருந்தாலும் ஆண்டவராக இருந்தாலும் பெத்தவங்களாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறை செய்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த வகையில் உங்களுக்கு தேர்வில் ஒரு குறை வரும் பொழுது நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், சோர்வடைய வேண்டாம் தான் நான் திரும்ப திரும்ப எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, எங்கள் கூட அதாவது எங்கூட படித்த ஒரு பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து எதுவாக இருந்தாலும் வாத்தியார் ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா கேள்வி முடித்து வாய் மூடுறதுக்குள்ளே இவர் பதில் சொல்லுவார், கை தூக்குவார், அதுக்கு வந்து இந்த ஆன்சர் வருது இந்த பதில் வருது அப்படிங்கிற கிளியராக சொல்லுவார். அப்படி முதல் முறையாக அதாவது வகுப்பிலேயே முதல் மாணவனாக இருந்துகிட்டு இருந்தார். அந்த மாணவனை எந்த டீச்சர் வந்தாலும் கன்னத்தை பிடிச்சி கிள்ளுவாங்க, மற்ற மாணவர்களுக்கு பொறாமையாக இருந்துகிட்டு இருக்கும், இவருக்கு மட்டும் இவ்வளவு நல்ல பேர் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி அந்த மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா பழனியில் சந்தனம் பத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அதே வகுப்பில் கடைசி பெஞ்சில் இருந்து இருக்கிற ஒரு மாணவன் இன்றைக்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்துட்டு தேவையில்லாத அதாவது உண்மைக்கு புறமான எல்லா விஷயங்களையும் செஞ்சு அந்த இருக்கிற இடத்துல ஏரியாவில் வந்து ஒரு பெரிய மனுஷனாக கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கிறாருங்க. மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய செல்வம் சேருது அப்படிங்கிறத விட நிறைய அதாவது பூமி சம்பந்தப்பட்ட சேர்க்கைகள் இதுவெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே என்னுடைய வகுப்பு ஆசிரியரை அந்த டீச்சரை வந்து பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் போய் சந்திச்சு வெள்ளித்தட்டில் கனி வகைகளை வாங்கி கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவேன். எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு படிப்பு படிக்கிறோம் அப்படிங்களே, கல்வி அப்படிங்கிற விஷயத்தவோ இல்லை என்னுடைய பெயரவே வந்து நான் எழுதி பார்க்குறதுக்கு அதை வாசிக்கிறதுக்கு காரணம் அந்த குரு தான். அதனால் அந்த குரு வந்து சின்ன வயசில் என்ன தான் என்னை மிரட்டியிருந்தால் கூட, என்ன தான் அடிச்சிருந்தால் கூட, அவங்கள வந்து அவங்களுடைய மூலமாக தான் இன்றைக்கி கல்வி அறிவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக வருஷ வருஷம் அவங்க ஆசீர்வாதம் நான் வாங்க போவாங்க. இப்போ நிறைய பேர் எவ்வளவோ அறிவு இருக்குது, எவ்வளவோ திறமை இருந்துகிட்டு இருக்குது, எவ்வளவோ முன்னெச்சரிக்கை இருந்துகிட்டு இருக்குது, எவ்வளவோ சமயோசிதம் இருந்துகிட்டு இருக்குது, எல்லாம் இருந்து குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி கல்வி கல்வி அதில் போட்டி போட்டி முதல் மதிப்பெண் முதல் மதிப்பெண் அல்லது அதிக மதிப்பெண் அப்படிங்கிற சிந்தனையில் போய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தன்னுடைய அறிவை இழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. அறிவை இழந்தாலும் பரவாயில்ல, உயிரை இழக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் நான் திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் படிப்பில் சுமாராக தான், முதல் மதிப்பெண்ணும் இல்லை கடைசி மதிப்பெண்ணும் கிடையாதுங்க, சுமாரான மதிப்பெண் பெற்ற நான் வந்து இன்றைக்கி உலகம் முழுவதும், இன்னும் சொல்ல போனோம்னா பள்ளிக்கூடத்தில் வந்து விடுமுறை நாட்களில் சாதாரண எருமை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் நான், அதாவது பசுமாடு மேய்ச்சால் கூட ஒரு மரியாதையாக சொல்லலாம், வாத்தியார் சொல்லுவார் இல்லையா எதுக்குமே ஆகலைன்னா நீ மாடு மேய்க்கல் ஆகின்னு சொல்லுவார். அந்த மாடு மேய்க்க கூட லாஜிக் இல்லாமல் எருமை மேய்ச்ச நானே இன்னைக்கு ஏரோஃபிளில் போயிட்டு இருக்கிறேன், அரசு கௌரவத்தோடு ஹெலிகாப்டரில் போயிட்டு இருக்கிறேன், அயல் நாட்டில் வாஸ்து பார்த்து அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த வருஷத்தில் இந்த மாடு இப்படி இருக்கிறதுனால அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் வாசு பார்க்கும் பொழுது இந்த வாஸ்துப்படி இந்த மாடு இந்த கோயில் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விபரீதம் இந்த வயசில் நடக்கும் சொல்லியிருந்தோம். எத்தனை வருஷத்தில் நடக்கும்னு கேட்டாங்க, 1 வருஷம் 4 மாதத்தில் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 1 வருஷம் 1 மாதத்துலேயே இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும் பொழுது அவங்க தெய்வமாக மதித்து இன்றைக்கி பெரிய மிகப்பெரிய கம்பெனியில் அதாவது ரோலக்ஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வாட்ச் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. எனக்கெல்லாம் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 10000 தான் பார்த்துருப்போம், பல லட்சக்கணக்கில் 30 லட்சத்துக்கு மேலாக வாட்ச் வாங்கி கொடுக்கக்கூடிய தகுதி. இதுவெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா என்னை பெருமைப்படுத்துறதுக்காக இல்லை, சாதாரண படிப்பு படிக்கிற சாதாரண கருப்பு எருமை மேய்க்கிற நானே இந்தளவுக்கு வரும் பொழுது நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரும் நிச்சயமாக வர முடியும். அதனால் நீங்கள் வந்து சாதாரண விஷயத்துக்காக வாழ்க்கையில் தேர்வு என்ற விஷயத்துக்காக சோர்வடைய வேண்டாம், கண்டிப்பாக
அதுக்காக அடுத்த விஷயம் இருந்துகிட்டு இருக்கும். வாழ்க்கையில் முயற்சி மட்டும் இருந்தால் போதுங்க, ஏதாவது ஒரு வகையில் வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அந்த வளர்ச்சியை கொடுத்துட்டு ஆகணும். நீங்கள் கும்பிடுகிற சாமி எந்த சாமியாக இருந்தாலும் சரி, அல்லாவாக இருந்தாலும் சரி, காளியம்மாவாக இருந்தாலும் சரி, கத்தராக இருந்தாலும் சரி, புத்தராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு செய்ய வேண்டிய அதாவது விதிக்கப்பட்ட விதியை கொடுத்துத்தான் ஆகணும் அப்படிங்கிறது விதி. பிரம்ம முகூர்த்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு பெண்மணி கேட்டாங்க, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் முயற்சி பண்ணுனா, பிரம்ம முகூர்த்தத்தில் பிரார்த்தனை பண்ணுனா, பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டுதல் வச்சுக்கிட்டா நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா? ஒரு ஆசை அவங்களுக்கு, நினச்ச கல்யாணம் இல்லை பிள்ளைக்கு வந்து பெரிய அளவில் வந்து நமக்கு ஆடம்பரமாக 100 பவுன் கல்யாணம் பண்ணணும், 100 பவுன் போட்டு நகை போட்டு கல்யாணம் பண்ணணும், ஆடம்பரமாக ஆடிக்கார் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து இந்த மாதிரி வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டா, வேண்டுதல் வச்சுக்கிட்டா பையன் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்துருவார் அப்படின்ட்டு. அவருக்கு பள்ளிக்கூடமே பிடிக்கல, எப்படி 100க்கு 100 எடுக்க முடியும்? அவர் 100க்கு 30 எடுக்கிறதே வந்து தெய்வ கடாட்சமாக இருந்துகிட்டு இருக்கும். இவ்வளோ ஆசைகள் அவங்க கேட்கறது, பிரம்ம முகூர்த்தத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டா நினச்சதெல்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது நினச்சதெல்லாம் நடக்கும்னு சாஸ்திரம் சொல்லலை. ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குன்னு விதிச்சதெல்லாம் நடக்கும். உங்களுடைய கரு உருவாகும் போது உங்களுக்கு எந்த மாதிரியான சௌபாக்கியங்கள் விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த சௌபாக்கியங்கள் அனைத்தும் தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அதனால் பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனையை தவறாக நினச்சிட்டு இருக்க வேண்டாம், தாறுமாறாக நினைக்க வேண்டாம். நிச்சயமாக ஏறுக்கு மாறாக இருந்தவங்க கூட இந்த உலகத்தில் எதிர்ப்புக்கு முன்னாடி ஜெயித்து சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறதும் சாஸ்திர விதி. எது எப்படி இருந்தாலும் உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, முயற்சி செய்து முன்னேற்றம் அடையாதவங்க, கலஸ்தரம் இல்லாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, உங்களை யார் கைவிட்டாலும் உலகத்தில் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.